بسم الله الرحمن الرحيم. أما يجيب المضطر إذا دعاه ويكشف السوء ويجعلكم خلفاء الأرض إله الله. ஆபத்தில் மாட்டி கொண்டவர்கள், சிக்கலில் அகப்பட்டு கொண்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிற பொழுது அந்த கஷ்டத்தை நீக்கி பதில் தருவது யார், உங்களுக்கு பூமியில் பிரதிநிதிகளை ஆக்குவது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். சஹாபா பெருமக்கள் பல இறைநேசர்கள் கஷ்டத்தில் ஆபத்தில் மாட்டி கொண்ட பொழுது அந்த ஆபத்தில் இருந்து அவர்கள் கேட்ட துவாக்கள் உடனே அங்கீகரிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய உதவி வந்ததை பல வரலாறு நூல்களிலும் தஃப்சீர்களிலும் நாம் காணலாம். மதீனா அன்சாரி சஹாபியான அபு முஅல்லக் ரலியல்லாஹு தொழிலதிபராக பல சஹாபிகளுடைய வியாபார பொருட்களை கூட்டணியாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பேணதில் உள்ள ஆபிதாக வணக்கசாலியாக இருந்த இவர்கள் காட்டுக்குள்ளே தனியாகவே பயணம் செய்வார்கள். கூட்டணியோடு செல்ல மாட்டார்கள். அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு, எனக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்வார்கள். இவர்கள் ஒரு சமயம் அப்படி தனியாக சென்ற பொழுது ஒரு திருடன், உடம்பு முழுவதும் ஆயுதம் அணிந்த ஒரு திருடன் இவர்களை கத்தி முனையில் பொருள் குளோல் கொள்ள நெருங்கினான். உடனே இவர்கள் சொன்னார்கள், உனக்கு என்னுடைய செல்வத்தை நீ எடுத்துக்கொள், என்னை விட்டுவிடு என்று சொன்னதுக்கு அவன் சொன்னான், இப்பொழுது உன்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம், ஆனால் உன்னை கொல்லுவதுதான் எனக்கு முக்கியமான வேலை என்று நெருங்க இவர்கள், என்னை கொல்வதென்று நீ முடிவு எடுத்து விட்டால் என்னை 4 ரக்காயத்து தொழுவதற்கு மட்டும் எனக்கு கடைசியாக என்னுடைய ஆசையை நிறைவேற்று என்று சொல்ல 4 ரக்காயத்து தொழுவதற்கு அனுமதி கொடுத்தான். தொழுகையில் கடைசி சஜிதாவில் இருந்து கொண்டு அல்லாஹுடைய சில திருநாமங்களை ஓதி, யா வதூத், யாதல் அரசில் மஜீத், யா ஃபஆலு லிமா யுரீத், அஸ் அலுக பிஇஸ்ஸி கல்லதி லா யுராமு, ஓ முல்கி கல்லதி லா யுலாமு, ஓ பிநூரி கல்லதி மல அர்கான அர்ஷிக்க என்று அல்லாஹுடைய சில திருநாமங்களை சொல்லிவிட்டு, யா அல்லா, இந்த திருடனுடைய தீங்கிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக, யா முகீசு அகசினி, யா முகீசு அகசினி, உதவி செய்வனை உதவி செய்வாயாக, உதவி செய்வனை உதவி செய்வாயாக என்று துவா செய்தார்கள். 3 தடவை கேட்ட பிறகு ஒரு குதிரை வீரர் வேகமாக தன்னுடைய ஈட்டியை குதிரையினுடைய தண்டு காதுகளுக்கு மத்தியில் வைத்தவராக வந்து கொண்டிருந்தார். உடனே திருடன் அந்த குதிரை வீரரோடு தாக்க ஆரம்பித்தான். 2 வீரர்களுக்குள் மோதலில் அந்த குதிரை வீரர் இந்த திருடனை வெட்டி வீழ்த்தினார்கள். உடனே இந்த சஹாபி அந்த குதிரை வீரரிடத்தில் போய், என் தாயின் தந்தையும் அர்ப்பணமாக அல்லாஹுத்தால உங்களை கொண்டு இந்த நாளில் எனக்கு உதவி செய்து விட்டான், நீங்கள் யார் என்று கேட்டதுக்கு அந்த மலக்கு சொன்னார், நான் தான் 4வது வானத்தில் வரக்கூடிய ஒரு மலக்கு. முதல் தடவை நீங்கள் அழைத்த பொழுது வானத்தின் வாசல்களில் ஒரு அபயக்குரலை நான் கேட்டேன். 2வது தடவை நீங்கள் அழைத்த பொழுது வானத்து உள்ளவர்கள் மத்தியிலே ஒரு கூச்சலை நான் கேட்டேன். 3வது தடவை நீங்கள் அழைத்த பொழுது என்னிடத்தில் சொல்லப்பட்டது துவாவுன் மக்ரூப், ஆபத்தில் இருப்பவருடைய துவா என்று சொல்லப்பட்டது. உடனே அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், அந்த திருடனை கொள்வதற்கு எனக்கு பொறுப்பு தான் என்று அல்லாஹ்கிட்ட கேட்டேன் என்று சொன்னார். இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சஹாபி சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தாலா உனக்கு சில திருநாமங்களை உதயமாக்கி கொடுத்தான் உள்ளத்தில், அதன் மூலமாக நீ துவா கேட்ட பொழுது மலக்குமார்களே அனுப்பி வைத்து அல்லாஹ் உனக்கு உதவி செய்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லிக்காட்டி சந்தோஷப்பட்டார்கள். இதை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு சொல்வார்கள், தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், யார் உதவு செய்து 4 ரக்காயத்து தொழுது இந்த துவாவை யார் ஓதுகிறாரோ அவர் கஷ்டத்திலிருந்து கேட்டாலும் இல்லாவிட்டாலும் அவருடைய கேட்கக்கூடிய கோரிக்கை அல்லாட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டுவிடும் என்று அனஸ் ரலியல்லாஹு இந்த துவாவை பற்றி ஒரு முத்திரையான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அதுபோல ஜெயிது புன் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனார் ஜெயிது புன் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயம் மக்காவிலிருந்து தாயிஃப் நகருக்கு சென்ற பொழுது கூட ஒரு முனாஃபிக்கு சென்றிருந்தான். அவன் முனாஃபிக் என்று தெரியாமல் இருந்தது. தூங்கிய பிறகு கை கால்களை கட்டி போட்டு விட்டான். முழித்த பிறகு எதற்காக என்னை கட்டியே என்று கேட்டதுக்கு அவன் சொன்னான், நீ முகம்மதுனுடைய பிரியத்தை பெற்றவர், எனக்கு முகம்மது பிடிக்காது, அதனால் உன்னை கொன்றால் முகம்மதுக்கு நான் தகுந்த தண்டனை கொடுத்த போல் இருக்கும் என்று, அதனால் தான் உன்னை கொல்லப் போகிறேன் என்று பக்கத்தில் நெருங்கினான். உடனே யா ரஹ்மான் என்று சத்தமிட்டார்கள். வானத்திலிருந்து ஒரு சத்தம், வைஹக்கல்லா தகுத்துலு, அலை நாசமாக போனவனே அவரை கொல்லாது என்று ஒரு சத்தம் வந்தது. வெளியே வந்து பார்த்தா யாரையும் காணவில்லை. திரும்ப பக்கத்திலே நெருங்கினான். திரும்பவும் அவர்கள் யா ரஹ்மான், யா ரஹ்மான் ராஹிமீன் என்று அவர்கள் துவா செய்தார்கள். உடனே வானத்திலிருந்து ஒரு அசிரீர் சத்தம், வைஹக்கலா தக்துலு, அவரை கொல்லாது நாசமாக போனவன் என்று வந்தது. இவ்வாறு 3 தடவை வந்தது. 3வது தடவை அவருக்கு பக்கத்திலே, அந்த திருடனுக்கு பக்கத்திலே அந்த சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் பக்கத்திலே ஒரு குதிரை நின்று கொண்டிருந்தார். அவனை அந்த இடத்திலேயே கொண்டு விட்டார். அதன் பிறகு அந்த கெட்டப்பட்டிருந்த அந்த மண்டபத்தில் சென்று ஜெயிது புன் ஹாரிசா அவர்களுடைய கெட்டை அவிழ்த்து விட்டு, நான் யார் தெரிகிறதா என்று விளக்கம் கேட்ட பொழுது, தெரியவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள், நான் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்,
நீங்கள் முதல் தடவை சொன்னபொழுது அழைத்த பொழுது நான் ஏழாவது வானத்தில் இருந்தேன், இரண்டாவது தடவை அழைத்த பொழுது நான் முதல் வானத்தில் வந்துவிட்டேன், அல்லாஹு தலை அடியாரை சென்று காப்பாற்று என்று எல்லாம் என்னை அனுப்பி வைத்தான், மூன்றாவது தடவை அழைத்த பொழுது உங்கள் பக்கத்தில் வந்துவிட்டேன் என்று சொன்னார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நான் ஹஜ்ஜு பயணத்தில் இருந்தேன், ஒரு சமயம் ஒரு காகம் தன்னுடைய வாயிலை அடிக்கடி ரொட்டி துண்டை தூக்கி கொண்டே போயிட்டு நான் தூக்கி கொண்டு பறந்து கொண்டு இருப்பதை பார்த்தேன். அதை பின்தொடர்ந்து சென்றேன். ஒரு பாலடைந்த இடத்திலே ஒரு வயோதிகர் கட்டப்பட்டிருந்தார். அதனுடைய வாயிலை கொண்டு வந்து அடிக்கடி கொண்டு கொடுத்தது, பிறகு தண்ணீரையும் கொண்டு கொடுத்தது. அவர் கட்டப்பட்டிருந்தார் அந்த வயோதிகர். நீங்கள் யார் என்று அந்த வயோதிகரிடத்தில் கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஹஜ்ஜுக்கு வந்தேன், இந்த வழியாக சில திருடர்கள் என்னை என்னுடைய சாமான்களை திருடிவிட்டு என்னை கட்டி போட்டு விட்டு சென்று விட்டார்கள். அஞ்சு நாட்களாக நான் பட்னா கிடக்கிறேன்னு அவர் சொன்னார். இந்த காகம் நான் இந்த அஞ்சு நாளாக நான் கஷ்டப்படுறேன், ஆனால் அந்த ஒரு துவா கேட்டேன் அல்லாட்ட, யா அல்லா, யா முஜீபுல் முல்தர், இதா தாஹு, சிக்கலில் மாட்டிக்கொண்டவர்களுடைய அழைப்புக்கு அழைத்தால் பதிலளிக்கக்கூடியவனே, ஆனால் முதுத்தர், நான் நிர்பந்தத்தில் இருக்கிறேன், நான் ஆபத்தில் இருக்கிறேன், ஃபர்ஹம்னு எனக்கு ரஹமத் செய்வாயாக என்று அல்லாட்டு துவா செய்தேன். இந்த காகத்தை அனுப்பி வைத்து அல்லா இந்த அஞ்சு நாள் எனக்கு உதவி செய்கிறான் என்று இந்த செய்தியை சொன்னார்கள். உடனே அவருடைய கட்டை ஊத்து விட்டு நாங்கள் எல்லோரும் சென்றோம் என்று சொல்லி காட்டுவார்கள். இதுபோல் பல்வேறு நிகழ்ச்சிகள், சஹாபாக்கள் தாபியின்களுடைய வரலாறு நிகழ்ச்சிகள் பதிவாக இருக்கிறது. அல்லாஹுத்தாலா நம் வாழ்நாளிலும் அனைவர்களுக்கும் ஆபத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவானாக, ஆபத்துகளே இல்லாமல் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக.